நம்ம பாத்திரம் விளக்குறோம் கரெக்டுங்களா. இப்போ நம்ம கடையில் டீ கடைக்கு போக, டீ கடையில் ஏன் குடிக்கிறது இல்லை டீன்னு, ஒரே இதில் வந்துட்டு ஒரே தண்ணியில் 50 டம்ளர் 60 டம்ளர் டம்ளர் கலாசரனால தான் நம்ம அது குடிக்கிறது இல்லை கரெக்டுங்களா. அதேமாதிரி வீட்டில் வந்துட்டு நம்மளோட குழம்புகள் தட்டில் போட்டு வைக்கிறது, குண்டாவில் போட்டு வைக்கிறது, ஊற்றி வைக்கிறது கெடறதுக்கு காரணம் என்ன யாராச்சும் தெரியுங்களா? வாட்ச் பண்ணிக்கிறீங்களா? இங்கே பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுங்களா, இந்த இதை வந்துட்டு நம்ம தேய்ச்சிட்றோம், ஒரு பாத்திரத்தில் தேய்ச்சிட்டு வச்சிட்றோம். இது கழுவுறது கிடையாது மேக்ஸிமம், இது யாருமே கழுவுறது கிடையாது, கம்பெனியாராகிட்டே எதுவுமே கழுவுறது இல்லை. என்ன பண்ணுறோம், மறுபடியும் தொடர்ந்து அந்த பாத்திரம் இல்லை எதை போடுறோமோ தேய்ச்சி கழுவிட்டு வச்சிட்றோம். இது கிட்டத்தட்ட 50-60 ஆண்டு கழுவுறதே கிடையாது, அப்படியே விட்டுறாங்க. எதை கழுவோ, தட்டை மட்டும் கழுவு, தொட்டு தொட்டு கழுவுறதில்ல, கழுவுறதில்ல. இங்கே பாருங்க, சும்மா இப்போ ஒரு டைம் ஆலோசிக்கிறேன், திருமணம் தெரியல பாருங்க. நம்ம குழம்பு இந்த கிண்ணத்தில் ஊற்றி வைக்கிறது கெடறதுக்கு காரணம் என்னென்னு வச்சுனேன் சரிங்களா. தண்ணி ஊற்றுனா இதே கீழே ஊற்றிடுறாங்க சரிங்களா. மறுபடி எடுக்கிற பாருங்க, மறுபடி எவ்வளோ தண்ணி எடுத்துக்கிறேன், மறுபடி இவ்வளோ தண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அந்த மஞ்சள் மறுபடியும் போடுற பாருங்க, நம்ம வாஷ் பண்ணுறது இல்லை கரெக்டாக. இந்த மஞ்சள் மறுபடியும் போடுறேன் கரெக்டாக, மறுபடியும் போடுறேன், மறுபடியும் வாஷ்ல நல்லா க்ளீனான கிடச்சிருக்க நம்ம வந்துட்டு போடணும். எப்படி நம்ம கடையில் மட்டும் போய் குடிச்சிட்டு நல்லா இருக்கணும், 10 டம்ளர் 6 கிலோ நோய் வரும் அப்படிங்கிறமெல்லாம், அது இதையும் நல்லா வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணிவிட்டு குழம்பு பார்த்துட்டு எதாக இருந்தாலும் ஊற்றி வைங்க, கெடாது. நம்ம அது பண்ணுறதே கிடையாதே, நம்ம இந்த கம்பி நிறையவே கழுவ மாட்டாங்க யாரும், எனக்கு தான் நிறைய பக்கம் வந்துக்கிறேன். பார்த்துக்கோங்களா, கழுவிய சார் கம்பி நேரம் டீ டம்ளர் மட்டும் கழுவுறது பார்க்குற மாதிரி கம்பி நேரம் கழுவோம். இப்போ இப்படியே கழுவிட்டு இருந்தால் எப்போ குழம்பு வைக்கிறதும்பாங்க. நம்மளோட உணவு நம்ம சேப்படாமல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா எல்லாமே தான் காரணம். இவருங்க கலங்களாக தனக்கு தண்ணி பளிச்சுனக்கு தான், மறுபடியும் கொஞ்சம் எடுக்கலாம். ஒன்று நம்ம பண்ணோம்னா அது ப்ராப்பராக பண்ணோம்னா தான் நம்ம கரெக்டாக பண்ணுறோன்னு அர்த்தம். இப்போ நம்ம டீ கிடைக்கிதே மறுபடியும் அதே மஞ்சி 3 டைம் போட்டுக்கிறோம் பாருங்க. ஒரு 10 பாத்திரம் கழுவுன் கிடச்சிங்கன்னா சரி, நம்ம வாஷ் பண்ணணும். 100 பாத்திரம் 50 பாத்திரம் 5 நாளைக்கு 6 நாளைக்கு அதையவே வச்சு கழுவிட்டுதே இருப்போம். இது வாஷ் பண்ணுறதில்ல, கேட்டால் தண்ணி ஊற்றி கழுவும்போது அதுலேயே வந்துருக்கும் பாருங்க. அது தண்ணி ஊற்றி கழுவுறது வந்தால் இத்தனை அழுக்கு எதுக்கு வருது? மேக்ஸிமம் 10 பாத்திரம் 20 பாத்திரம் கழுவுன கடைசி இது வாஷ் பண்ணிட்டு தான் வாங்க, ஒன்றும் தாங்கிறது இது சரிங்க. ஓகே, இது ஓகே. மறுபடியும் அந்த பாத்திரம் கழுவும் போது அது கழுவிக்கலாம். சொல்கிறது போச்சுங்களா, நம்மளோட குழம்பு பாத்திரம் குழம்பு ஊற்றி வச்சா 1 நாள் 6 நாள் கெடறக்கானா இதனோட மஞ்சியும் கூட, இந்த சோப்புன்னு வர இது மஞ்சி மட்டும் கிடையாது, இதில் சோப்பு இருக்குது. அந்த சோப்பும் கெமிக்கல், இதுவும் கெமிக்கல், ரெண்டும் சேர்ந்து என்ன ஆகுறது சரிங்களா. அதுக்கு தேங்காய் மஞ்சி வச்சு நம்ம கழுவலாம், இல்லைன்னா புளி வச்சு கழுவலாம், அந்த மாதிரி வச்சு கழுவினா பிரச்சனை கிடையாதுங்க. இந்த மாதிரி வச்சு கழுவும் போது பார்த்து நம்ம, ஏன்னா மேக்ஸிமம் 100%-98% இதை தான் வச்சு கழுவுறோம். தேங்காய் மஞ்சி புளியின் கொட்டையிலையில் வச்சு கழுவுறது கிடையாது. இது கழுவுறனாலும் என்ன பண்ணுவோம், இது நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் கழுவுவோம் சரிங்களா. தேங்காய் மஞ்சியெல்லாம் சும்மா இப்படி போட்டனே வந்துடும், அது விடுங்க, அதை எடுத்து கொஞ்சம் நேரம் தேய்ச்சிட்டு அப்புறம் தூக்கி போட்டுருவோம். புளியங்கட்டையை வந்துட்டு அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக தான் கழுவுவோம் கரெக்டுங்களா. இது வந்து அப்படி இல்லை, இது வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மினிமம் 2-3 நாள் முடிஞ்சதுனால தூக்கி போடுறோம். அது வரைக்கும் இதையே வாஷ் பண்ணிகிட்டு இருக்கிறோம், பாத்திரம் கழுவு தானே அதுலேயே இருக்குதுன்னு போம் கரெக்டுங்களா. அந்த மாதிரி இல்லை, தெரிஞ்சுக்குங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.